மா துர்கா வாங்க வாங்க உட்காருங்க. நேத்து கச்சேரி எல்லாம் நல்லபடியா நடந்தாம்மா? உங்க ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லபடியா நடந்தது. ஒண்ணும் இல்லம்மா, உன் தங்கச்சி பவானி விஷயமா பேசலாம்னு வந்தேன். சொல்லுங்க என்ன செய்யணும்? ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப வேண்டிய வீட்டு பையன் சர்க்கார் ஆபீஸ்ல வேலை செய்யறான். நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிடலாம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருந்து எல்லா காரியத்தையும் கவனிச்சுட்டு வரீங்க. உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அப்படியே செய்யுங்க. என்னம்மா, நான் என் கடமையை செய்யறேன். என்ன பவானி, என்ன அக்காள் அப்படி பாக்குற? என்னைக்கு இருந்தாலும் ஒரு கன்னி பொண்ணு கணவன் வீட்டுக்கு போகிறதாம அழகு. அப்ப துர்கா நான் வரட்டுமாம்மா? இப்பவே போய் நான் அவங்கள பாக்குறேன். அக்கா. என்ன பவானி, இப்ப எதுக்குக்கா எனக்கு கல்யாணம்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? கால நேரத்தோட உனக்காவது ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன்னா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அக்கா, காலம் போற எங்களுக்காக கஷ்டப்படுற, ஆனா எங்களால உங்களுக்கு எந்த விதமான உபயோகம் இல்ல. உனக்கு பணிவிடை செய்யற ஒரே பாக்கியத்துலதான் நான் நிம்மதியா இருக்கேன். என்ன இன்னொருத்தர் வீட்டுக்கு அமிச்சிட்டேனா அப்புறம் உனக்கு இனி யாருக்கா இருக்கா? என்னம்மா நீ பைத்தியக்காரி, எனக்கு மட்டும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க ஆசையா என்ன? என் வாழ்க்கைய நான் இசையோடு இணைச்சுக்கிட்டேன். கில்லறோம் இனிமே எனக்கு எதுக்கு? உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நான் கண்குளிர பார்க்கணும். கச்சேரி மேடையை பார்த்துட்டு இருந்த எனக்கு உன்னை கல்யாண மேடையில பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் என் மனசை விட்டு போக மாட்டேன். அக்கா ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற நீ இப்படி பேசுற? பொறுப்பு? இந்த போலீஸ் செருப்ப காட்டின உடனே நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்ப நீ எனக்கு வேணும். உன் மேல எனக்கு ரொம்ப நாள் ஒரு கண்ணு. நீ நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. நீ மிதிச்சிருக்க வேண்டிய இடமும் இது இல்ல. பாடகின்னு பப்ளிக் லைஃப் வந்துட்டு பத்னி வேஷம் போட்டா பொழுது நடக்காதுரு. அது உன்ன மாதிரி உதவாக்கரையோட உளுத்து போன வாதம். நான் அப்படி இல்ல, பத்னியா வாழ்வேன். பங்கம் ஏற்பட்டா பத்திரகாளியாவும் மாறுவேன். ஆசைப்பட்டதை நான் அடையாம விட்டதே இல்லடி. உனக்கு வந்திருக்கிறது ஆசை இல்ல, உன்னோட அழிவு. நான் வைக்க போற வேடிக்கை பாக்குற நான் இல்ல கால மாடு. துர்கா என்ன அவமானப்படுத்திட்டல்ல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எல்லா விஷயத்தையும் பொன்னம்பலையாட்டியே பேசிடுங்க. எங்க நிலைமை அவருக்கு நல்லா தெரியும். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சிடறோம். ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டோம்மா. நீ நினைக்கிற நகையை போடு, நீ செய்ய வேண்டிய சீர்வரிசை செய். ரொக்கமா கொஞ்சம் பணம் எதிர்பார்க்கறாங்க, அதை நாம பேசி முடிவு பண்ணிக்கலாம். குட்டாமே, உண்டு பின்னால எடுக்க அந்த ரெண்டு மூட்டையும் போ. என்னம்மா என்ன கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துட்டிய? மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். ஆனா ஆனா என்னம்மா? அவங்க கேட்ட 10,000 தான், கொஞ்சம் சிரமமா இருக்கு. வணக்கம்மா, நான் தான் கச்சேரி புரோக்கர் நமச்சிவாயம். நம்ம கோபால் செட்டியாரு அனுப்பிச்சாரு, அவர் கட்டுற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் திரட்டணும்.
அதுக்காக நாலஞ்சு இடத்துல உங்களை கச்சேரிக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நாங்க ஏகமனதா தீர்மானிச்சிட்டோம். அது விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எப்ப கச்சேரி? அடுத்த மாசம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்ககிட்ட சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அட்வான்ஸுக்கு பதிலா மொத்த பணத்தையும் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அதுக்கு என்னம்மா, செட்டியாரே வட்டிக்கு பணம் தர்றவர் தான், அவர்கிட்ட பேசி நானே உங்களுக்கு பணம் வாங்கி தர்றேன். ரொம்ப நன்றிங்க. இந்தாங்கம்மா அட்ரஸ், நீங்க செட்டியார் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை பணத்தோட அனுப்பி வைக்கிறேன். நான் எப்ப வரணும்? நாளை சாயந்தரம் வாங்க. வந்துருங்க, மறக்காதீங்க. வந்துருங்கம்மா, வந்துருங்க. பாத்தியம்மா துர்கா, உன் நல்ல குணத்துக்கு எல்லாமே கைகூடி வருது. நான் நிலைமை தவறி போனதா சொன்ன ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு உன் நிலைமை என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்ன பார்க்கிற? போலீஸ் புத்தியோட சக்தி உனக்கு தெரியாது. இது ஒரு விபச்சார விடுதி. இங்க நீ விபச்சாரம் பண்ணதா, இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். நீதான் திட்டம் போட்டு என்ன வரவழைச்சியா? புரியல. இதுக்காகத்தான் உன்னை இங்க வரவழைச்சேன். வேண்டாம் ஜெயராஜ், பிரிஞ்சா என் தங்கச்சிக்கு கல்யாணம், என்ன வேலைக்கு ஆளாக்கிறாது. துர்கா, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல, இங்கேயே எல்லா வசதியும் இருக்கு. நீ மனசு வச்சா எல்லாம் உனக்கு சாதகமா முடியும். நீயும் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி பொறுக்கியால இந்த போலீஸ் டிரெஸ்ஸுக்கே அவமானம். மரியாதையா பேசு. மரியாதை அது உனக்கு தேவையில்லை. கான்ஸ்டபிள், இவனை இழுத்துட்டு போய் வேலை ஏத்துக்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமா அமைச்சுட்ட, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏற்பட்ட எந்த சோதனையும் அவன் மறந்துடுவா, ஆனா அவ மானத்துக்கு ஏற்பட்ட சோதனையை மட்டும் மறக்கவே மாட்டான். என்ன போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாம இரு. சீக்கிரமா வாங்க.
தான் நினைச்சு ஒரு நல்ல குடும்பத்துல பொண்ண பாக்க சொன்னேன். ஆனா இப்படி நாளும் கெட்ட குடும்பத்துல பொண்ண பாத்துட்டிய. மனுஷனா போங்கடா, இவ கூட என்ன விளையாட்டு, இதெல்லாம் யாருக்கு பொறுத்ததோ? சுத்தமான குடும்பம் நினைச்சேன், தோரம் போன குடும்பம் இப்பதான் தெரியுது. அக்காவே இப்படின்னா தங்கச்சிக்கு மேலையும் போவான், அவ ஊரை பார்த்தானா இவ உலகத்தையே பாத்துருவான். கல்யாணம் ஒரு கேடு, பழத்துல தாதி ஏற ஒண்ணு வயிற்ற புள்ள இருக்குன்னு சொல்லிடுவான். மானம் கெட்ட குடும்பம். நான் என்ன தனியா தவிச்சு விட்டு போயிட்டே அம்மா. அக்கா என்னங்கக்கா நடந்துச்சு, ஏங்கா நம்மள எல்லாரும் திட்டுறாங்க, சின்னக்கா ஏங்கா செத்து போச்சு, சொல்லுங்கக்கா சொல்லுங்க. என்னால எதுவுமே பேச முடியலடா, பேச முடியாதபடி செஞ்சிட்டாங்க. அக்கா தெரு பசங்களாம் என்ன கிண்டல் பண்றாங்க, நம்ம குடும்பம் ஆன கெட்ட குடும்பமா. மூணாவது வீட்டுக்காரர் என்னை கூப்பிட்டு உங்க அக்காவே எங்க வீட்டுக்கு வந்து கச்சேரி பண்ணுன்னு சொல்றாருக்கா. அக்கா நம்ம ரெண்டு பேரும் சின்னக்கா மாதிரி செத்து விடுவோங்க, செத்து விடுவோம். விஜய் விஜய் விடுறா விடுறா. இந்த சண்டாளர்கள் மத்தியில், பதவி வெறி பிடிச்ச பாவிங்க மத்தியில நாம வாழ்ந்தே காட்டணும். எந்த பதவி நம்மளை மானம் அங்கப்படுத்திச்சோ, எந்த பதவி நம்ம குடும்பத்தை நிர்மூலமாக்கிச்சோ, அந்த பதவியில உன் அமர்த்தி அந்த பாவியை நான் பழி வாங்கி காட்டேன். நான் உண்மையானவளாயிருந்தா, இந்த உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இருந்தா, இது நடந்தே தீரும், நடத்தி காட்டுறேன். ஜெயராஜ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்போ எனக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. உன்னை பழி வாங்குறனோ இல்லையோ, உனக்கு பாடம் புகட்டாம விட வேண்டும்.